வெல்கம் டு தமிழ் சினிவுட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே ஏப்ரல் மாதம் தமிழ் சினிமாவில் நேரடியாக தியேட்டர் மற்றும் ஓடிடியில் வெளியாகி வெற்றி பெற்ற தோல்வி பெற்ற திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கிற ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஹிட் ஃப்ளாப் மூவி லிஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் முதல் வாரம் ஜிவி அவர்களுடைய கல்வன் திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் வெளியானுச்சு. இந்த திரைப்படத்தில் ஜிவி பிரகாஷ், சிவானா, பாரதி ராஜா மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு நல்ல விமர்சனம் கிடைச்சிருந்தாலும் வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் தோல்வி பெற்றுச்சு. இது ஒரு ஆவரேஜான படமாக பார்க்கப்படுது. அதே ஏப்ரல் முதல் வாரம் அழகலம் அப்படிங்கிற ஒரு சின்ன பட்ஜெட் திரைப்படமும் வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் தியேட்டரில் வெளியானுச்சு. இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சானே சில பேருக்கு தெரியாது. அந்தளவுக்கு இந்த படம் தோல்வி பெற்ற படமாக மாறிடுச்சு. அடுத்தா ஒயிட் ரோஸ் அப்படிங்கிற திரைப்படம் கயல் ஆனந்தி நடிப்பில் வெளியானுச்சு. இந்த திரைப்படத்துக்கும் பெருசாக விமர்சனம் கிடைக்கல. ஸோ வசூல் ரீதியாக இந்த படமும் வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் தோல்வி அடைஞ்சிருச்சு. அடுத்ததாக மிகப்பெரிய எதிர்பார்ப்போட பேனிந்தியன் திரைப்படமாக தெலுங்கு திரைப்படமான ஃபேமிலி ஸ்டார் திரைப்படம் தமிழ் டப்லையும் பேனிந்திய லெவல்லையும் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காகவே 10 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணாங்க. விஜய், தேவர்கொண்டா மற்றும் மிர்னல் தாகூர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துடைய விமர்சனம் மோசமாக இருந்ததுனால இந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. படத்துடைய பட்ஜெட் 60 கோடி, ஆனால் படம் மொத்தமாக 35 கோடி ரூபாய்க்கு கம்மியாக தான் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு அட்டர் ஃப்ளாப்பான படமாக மாறிடுச்சு. அடுத்ததாக தமிழில் நடிகர் விஜய் ஆண்டனி அவர்களுடைய ரோமியோ திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தியேட்டரில் வெளியானுச்சு. இந்த படத்துக்கு கொஞ்சம் மோசமான விமர்சனம் கிடைச்சதுனால இந்த படம் தோல்வியடைஞ்சிருக்கு. இந்த படத்துடைய பட்ஜெட் 10 கோடி, இந்த படம் மொத்தமாக 6 கோடி ரூபாய்க்கு கம்மியாக வசூல் பண்ணி அட்டர் ஃப்ளாப் ஆயிருக்கு. அடுத்ததாக வல்லவன் வகுத்தாண்டா அப்படிங்கிற ஒரு படமும் வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்ததாக ஜி பிரகாஷ் அவர்களுடைய டியர் திரைப்படம் ஏப்ரல் மாதம் வெளியானுச்சு. இந்த படத்தில் ஜி பிரகாஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துக்கு பெருசாக விமர்சனம் கிடைக்கல. இதனால் இந்த படமும் அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்த படத்துடைய பட்ஜெட் 10 கோடி, இந்த படம் மொத்தமாக 4 கோடி ரூபாய்க்கு கம்மியாக வசூல் பண்ணி ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்ததாக ஓடிடியில் பொன் ஒன்று கண்டென் திரைப்படம் வெளியானுச்சு. இந்த படத்துக்கு மோசமான விமர்சனம் கிடைச்சதுனால இந்த படமும் வெற்றி பெறலை. அடுத்ததாக ஏப்ரல் 26ஆம் தேதி விஷால் அவர்களுடைய ரத்தனம் திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தியேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு. ஹரி இயக்கத்தில் விஷால், பிரியா பவனி சங்கர், யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. டிஎஸ்பி இசையமைப்பில் உருவாகியிருந்த இந்த படம் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியானுச்சு. ஆனால் வழக்கமாக வரக்கூடிய ஹரி படங்களுடைய கதையாக இருந்ததுனால இந்த படத்துக்கு மோசமான விமர்சனம் கிடைச்சிச்சு. இந்த படத்துடைய பட்ஜெட் 40 கோடி, இந்த படம் மொத்தமாக 16 கோடி 45 லட்சம் ரூபாய் தான் தற்போது வரையும் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ விஷால் கெரியர்லேயே ஒரு அட்டர் ஃப்ளாப்பான படமாக பார்க்கப்படுது. ஹரி கெரியர்லேயும் ஒரு ஃப்ளாப்பான படமாக ரத்தனம் படம் பார்க்கப்படுது. அடுத்ததாக ஒரு நொடி திரைப்படமும் ஏப்ரல் 26ஆம் தேதி சின்ன பட்ஜெட் படமாக வெளியானுச்சு. ஆனால் இந்த படத்துக்கு விமர்சனம் நல்லா இருந்தாலும் பெரும்பாலான ரசிகர்களுக்கு இந்த படம் வந்ததே தெரியலை. இதனால் ஒரு ஆவரேஜ் படமாக இது மாறிடுச்சு. அடுத்ததாக ஏப்ரல் 21ஆம் தேதி தளபதி விஜய் நடிப்பில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற கில்லி திரைப்படத்தை மீண்டும் ரீரிலீஸ் பண்ணாங்க. மிகப்பெரிய ப்ரமோஷனோட ரீரிலீஸ் பண்ணதுனாலையும் ரசிகர்கள் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்ததுனாலையும் எதிர்பார்க்காத வெற்றி பெற்று இந்திய சினிமாவிலேயே ரீரிலீஸ் ஆகி அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் முதலிடம் பிடிச்சிருக்கு. ஸோ கில்லி திரைப்படம் ரீரிலீஸ் ஆகி முதல் நாள்லேயே தமிழ்நாட்டில் 7 கோடியும் உலக அளவில் 10 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. தற்போது நிலவரப்படி கில்லி திரைப்படம் உலக அளவில் 35 கோடி ரூபாய் வசூல் பண்ணி ஏப்ரல் மாதம் தமிழ் சினிமாவில் வெளியான புது படங்களுடைய மொத்த கலெக்ஷனையும் கில்லி படத்துடைய கலெக்ஷனையும் கம்பேர் பண்ணும்போது புது படங்களுடைய மொத்த கலெக்ஷன் கூட கில்லி படத்துடைய ரீரிலீஸ் கலெக்ஷனை முறியடிக்க முடியலை. அந்தளவுக்கு கில்லி திரைப்படம் தமிழ் சினிமாவில் வெளியாகி தமிழ் சினிமாவில் புதிய சாதனையை உருவாக்கியிருக்கு. ஸோ ஏப்ரல் மாதம் வெளியாகி உங்களை கவர்ந்த உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் எது அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.